ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஷ்வர். நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பற்றி சொல்ல போகிறேன். இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை வந்து அல்சர். நேரங்கட்டு நேரத்தில் சாப்பிட்றது, காரசாரமாக சாப்பிட்றது, வெளியில் ஃபாஸ்ட் ஃபுட்டு நிறையா சாப்பிட்றது, அப்புறம் என்ன கூல்ட்ரிங்க்ஸ் வந்து நிறையா குடிக்கிறது, இப்படி பல பிரச்சனைகளால் வந்து அல்சர் வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டுருக்கோம். இதுக்கு என்ன ஒரு தீர்வுனா, நம்ம எவ்வளோதான் மெடிசன் எடுத்துக்கிட்டாலும் அதனுடைய வலி வர்றவங்களுக்கு தான் தெரியும். வயிற்று வலின் தலைவலின் தனக்கு வந்தால் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் பார்த்தா, எவ்வளோ நாட்டு மருந்துலாம் சாப்பிட்ருப்போம், என்னலாம் பண்ணியிருப்போம், ஆனால் இயற்கையாகவே கிடைக்கிற ஒரு மூலிகையில் இந்த நாள்பட்ட அல்சர்லாம் வந்து குணமாகுது. இது அனுபவத்தில் கண்ட உண்மை தான். இப்போ அதை பற்றி நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அல்சர் மட்டும் கிடையாது, இதுக்கு இதை வச்சு நம்ம இப்போ இது அல்சர் இருக்கிற பிரச்சனை மாதிரியே நிறைய பேருக்கு வந்து அந்த மறு வரும், குட்டி குட்டியாக மறு கருப்பு கலரில் இருக்கும். அது வந்து ஃபேஸில், இந்த கழுத்தில், இந்த செயின் நிறையா போடுறவங்களுக்கு, உடம்பு பருமனாக இருக்கிறவங்களுக்கு, இவங்களுக்குலாம் வந்து இந்த மறு நிறையா இருக்கும், பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்கும். அதுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கிடையாது, பண்ணலாம், லேசர் பண்ணே லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணால் அதை எடுத்துடலாம். அது ரொம்ப செலவாகும், வலியும் அதிகமாக இருக்கும். இப்படிலாம் இல்லாமல் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஒரு மூலிகையை வச்சு, அதாவது இந்த ஒரு மூலிகை, இது வந்து அம்மான் பச்சரிசின்னு சொல்லுவாங்க, இந்த ஒரு மூலிகையை வச்சு நம்ம இந்த ரெண்டையுமே க்யூர் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது இந்த அம்மான் பச்சரிசியில் இந்த இலைகள்லாம் எடுத்து, இதில் ரெண்டு வகையான இலைகள் இருக்குது. ஒன்று வந்து சிகப்பு கலரில் இருக்கும் அந்த தண்டும் இலையும், இன்னொன்று பச்சை கலரில் இருக்குது. இதில் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக நெல்லிக்காய் மாதிரி இருக்கும் கீழே, அந்த இலைகளுக்கு நடுவில் இருக்கும். இது வந்து அம்மான் பச்சரிசி. வயல்வெளி தண்ணி நிறையா போகிற இடங்கள் இங்கெல்லாம் வந்து நிறையா கிடைக்கும். இதை வச்சு நம்ம இப்போ இந்த ரெண்டு வைத்தியத்தை செய்யலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இலைகளை எடுத்துக்கணும், அல்சர் குணமாகிறதுக்கு. நாள்பட்ட அல்சர் இல்லை, ஸ்டார்டிங்கில் இருக்கிற பிரச்சனை, ஏன்னா அல்சர் வலி வந்தாலே தாங்கவே முடியாது யாராலையுமே. ரொம்ப வலிக்கும், சாப்பிட்டாலும் வலிக்கும், சாப்பிட்னாலும் வலிக்கும். இதுக்கு என்ன வைத்தியமே சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கும். அதுக்கு க்யூராக நம்ம க்யூர் ஆகிறதுக்காக நம்ம இந்த இலைகளை எடுத்துக்கலாம். இந்த இலைகளை எடுத்து நல்லா நைஸாக அரைச்சிப்போம். அரைச்சிக்கிட்டு ஜீரகப்பொடி, நல்லா வறுத்து அரைச்ச ஜீரகப்பொடி ஒரு பிஞ்சு எடுத்துக்கலாம். புளிக்காத தயிர். இந்த அல்சருக்கு வந்து முக்கியமாக சாப்பிடக்கூடாது வந்து புளிப்பு ஐட்டம், காரம் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம இருந்தால் நமக்கு அந்த அல்சர் குணமாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இந்த ட்ரீட்மெண்ட், அதாவது தயிரில் அந்த ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் அதாவது ஒரு பிஞ்ச் கலந்து இந்த நல்லா அரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணி காலையில் வெறும் வயிற்றில் நம்ம குடிக்கும்போது தொடர்ந்து குடிக்கணும். வெறும் வயிற்றில் குடிச்சிட்டே வரும்போது இதனுடைய பலன் வந்து அபரிதமாக இருக்கும், வயிற்று வலியெல்லாம் காணாமல் போயிடும். இது வந்து அனுபவத்தில் கண்ட உண்மை தான். எவ்வளோ நாள்பட்ட அல்சராக இருந்தாலும் இது க்யூர் ஆகும். இது ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட். இதை முயற்சி பண்ணி பாருங்கள். தண்ணி போகிற வழி, ஆற்றோரங்கள், நம்ம வீட்டு தோட்டத்தில் கூட நிறைய செடி கொடி இருக்கும்போது கூடவே இது வளரும். இதனுடைய மருத்துவ பயன்கள் வந்து அவ்வளோ இருக்குது. இது வந்து அல்சருக்கு நல்லா முக்கியமாக இந்த இலைகளை வந்து பயன்படுத்தலாம். அடுத்ததாக வந்து இந்த மறு சொன்னல, இந்த கழுத்து, இந்த இடம் இங்கே சில பேருக்கு எங்கெல்லாமே இருக்கும் இந்த கழுத்து இடுப்பு பகுதி இங்கெல்லாம் நிறையா இருக்கும், முக்கியமாக கழுத்தில் தான் தெரியும். இதுவும் வந்து அனுபவத்தில் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தது தான். இதில் வந்து இந்த தண்டை வந்து இப்படி உடைச்சிங்கன்னா இதில் வந்து பால் வரும், ஒயிட் கலரில் பால் வரும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் நேரம் ஆகட்டும், இப்போ பால் வரும். இந்த பாலை வச்சு இந்த பாருங்கள், இந்த பால் வருது பாருங்கள், ஒயிட் கலரில் பால் வருந்தோம். இதை எடுத்து நம்ம அந்த மருவெலாம் இருக்குல்ல அது மேலே வச்சுக்கிட்டு வரணும். தொடர்ந்து நம்ம இதை வந்து பயன்படுத்தும் போது மறு தானாகவே விழுந்துடும். பாருங்க, உடச்சிக்கிட்டுறோம் பாருங்க, ஒயிட் கலரில் அந்த பால் வரும். தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து யூஸ் பண்ணுங்கள், அந்த மறுலாம் விழுந்துடும், இருக்கிற இடம் தெரியாமல் அழகாயிடும். இது ரெண்டையுமே வந்து இந்த அம்மான் பச்சரிசி இலையும் இந்த தண்டையும் யூஸ் பண்ணி நம்ம இந்த ரெண்டு வியாதிகளையும் நம்ம குணப்படுத்தலாம். இதுக்காக லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ண போய் அது புண்ணாகி அதுக்கப்புறம் அது ரணமாயிட்டு ரொம்ப கஷ்டமான ஒரு வேலையாக இருக்கும். இதை வந்து தாத்தா பாட்டி காலத்துலேருந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, நமக்கு தெரியாது. இதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது ரெண்டுமே நாங்கள் யூஸ் பண்ணி அனுபவத்தில் கண்ட உண்மைங்கிறதுனால நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.